ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிகே. ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபோனோட அக்சசரிஸ் தான். ஃபோனோட அக்சசரிஸு ப்ளஸ் நான் வந்து டெம்பர் கிளாஸு, அந்த கேமராக்கு ப்ரொட்டெக்ஷனு அதெல்லாம் வந்து ஒட்டியிருப்பேன். அந்த கடையிலே வந்து டெம்பர் கிளாஸு ஒட்டிட்டினேன், அப்புறம் மேக்ஸேஃப் கேஸ் வாங்கினேன். ஸோ ஒயர்லெஸ் அப்படி டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மேக்ஸேஃப் கேஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸும் அங்கேயே ஓட்டினது. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேக்ஸேஃபை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கான அடாப்டர் வாங்கினேன். இப்போ தான் அடாப்டர் தரமாட்டானுங்களே, தனியாக வாங்கணும்ல, ஏன்னா டைப் சி டு லைட்னிங் கேபிள் கொடுத்துறாங்களே. ஸோ அந்த டைப் சி அடாப்டரும் அப்புறம் அந்த மேக்ஸேஃப்க்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன், ஒரு அலுமினியம் ஸ்டாண்டு. ஸோ வந்து அப்படியே அந்த ஸ்டாண்டு மேலே அழகாக ஃபோனை வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த மேக்ஸேஃப் சார்ஜரும் அடாப்டரும் அப்புறம் அந்த மேக்ஸேஃபோட ஸ்டாண்டு காமிக்கிறேன். அட்லாஸ்ட் அப்புறம் வந்து நம்ம அங்கே கடையில் வந்து ஓட்டணும்ல, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து மேக்ஸேஃப் சார்ஜர். ஸோ இந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர் பண்ணிக்கலாம். அடாப்டர் தான் தனியாக கொடுக்குறாங்களா, ஸோ இந்த அடாப்டரும் நம்ம தனியாக வாங்கியிருக்கோம். ஸோ அந்த அடாப்டரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸேஃப் சார்ஜரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதுலேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்களே. ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணியாச்சு. டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. ஓகே சூப்பர். அந்த சார்ஜரும் இதுவும் டைப் சி தான். ஸோ அந்த அடாப்டரில் நம்ம டைரெக்டாக போட்டுக்கிறதுக்கு இது இப்படி வெளியே தள்ளணுமா? ஆ, வருது. ஓகே, ஸோ இங்கே தான் நம்ம ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ண போகிறோம். கேபிள் கூறக்கு ஓகே, லைட்டாக லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, பாக்ஸில் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் இல்லைன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். ஸ்டிக்கர்லாம் இல்லை, வெறும் 1 இயர் வாரண்டி, சேஃப்டி ஹேண்ட்லைன். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அப்படியே அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணலாம். யூஎஸ்பிசி 20 வாட்ஸ் பவர் அடாப்டரு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரேப்பை பிரித்து உள்ளேருந்து எடுப்போம். அடாப்டர் நல்லாயிருக்கு. நான் ஒரு டிசைனில் இருக்கும்னு நினச்சேன், பட் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பாருக்கு. பெரிச்சா உள்ள அடாப்டர். ஓகே சூப்பரு. பார, ஓகே டைப் சிக்கு இங்கே கொடுத்துட்டான். சூப்பர், 20 வாட்ஸ் அடாப்டரு. இது இந்த மெக்கானிசம் நம்ம இது உள்ளேயும் அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கானுங்க. வேற என்ன புக்லெட்டு, அது அந்த சமாச்சாரம் தான் இருக்குது. ஓகே சூப்பர். ஓகே, இதான் வந்து மேக்ஸேஃப் அலுமினியம் ஸ்டாண்டு ஃபார் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஸோ நம்ம ஃபோனை எப்படி எடுத்தால் இந்த நம்ம இப்போ மேக்ஸேஃப் பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஸ்டாண்டில் அப்படியே டேரெக்டாக ஃபோனை வந்து அப்படியே இது பண்ணலாம். சார்ஜும் ஏறும். ஸோ அப்படியே படம் பார்க்குறதுக்கு இல்லை அப்படியே ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது டேப் போட்டுருக்கீங்களா, அப்படின்னா டேப்பை கட் பண்ணுவோம். ஓகே, டேப்பை கட் பண்ணி உள்ளேருந்து பொருள் இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, அப்படி பொருள் ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, ஆலன் கீ வர கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை டைப் பண்ணி இது பண்ணலாம்ல. ஸோ இது தனியாக வந்துடுச்சு, இது தனியாக இருக்குது. இதை டைப் பண்ணிடலாம் போல், இது பண்ணால் நின்றுடுச்சு. ஓகே சூப்பர். ஸோ இதோட பாட்டம் இங்கே இருக்குது. ஸோ லைட்டாக இருப்பா,
இப்படி கீழே வச்சிடலாம். பார்க்க நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே, அப்போ இதை வந்து அப்போது இது நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபோனை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னும் போது இன்னும் ஆகாது, இது கையோடலாம் வராது. ஸோ இதில் அப்படியே டைட்டாக நின்றுக்கும். சூப்பரில் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, இதை நான் எப்படி போடணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அலன் கீ கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ இந்த அலன் கீயில் இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டோங்களா. இதை எடுத்துட்டு அப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற பாட்டம், இந்த பாட்டமில் தான் நம்ம வந்து டைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு லப்பர் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கே வச்சுட்டு கரெக்டாக இது இங்கே செட் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து நம்ம ஸ்க்ரூவை போடணும். ஓகேங்களா, இப்படி தான் இந்த ஸ்க்ரூவை போட்டு பண்ணணும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. சூப்பர். இதில் எப்படி வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு இதை டைட் பண்ணிக்கலாம் பின்னாடி. ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்ஸேஃப் ஸ்டாண்டை ரெடி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்ஸேஃப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இங்கே வந்து அப்படியே ஃபோனை வச்சுக்கலாம். இதை டைப் பண்ணிட்டு ஃபோனை வச்சுக்கலாம். ஃபோன் இங்கே. ஓகே, இதோட ப்ரைஸஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் இங்கே ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் என் டேபிளில். ஓகே, இதோட ப்ரைஸஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து 50 கிராம்ஸ் 1000 ரூபா ஆச்சு இந்த ஸ்டாண்டு. மேக்ஸேஃப் சார்ஜர் வந்து 140 கிராம்ஸு 2900 ரூபா வரும் சரிங்களா. இது நல்ல குவாலிட்டியிலான டெம்பர் கிளாஸ். ஓகே, இப்போ இதே போட்டோம் கேமரா. இது நல்ல குவாலிட்டி அல்ல, ஸ்பெஷலி குறிச்சு க்ளீன் பண்ணி ஒரு மேக்ஸேஃப் கேஸ் பிளாக் கலர் கேஸ். பிளாக் ப்ளூ மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் பிளாக்கே வாங்கிட்டேன். மேக்ஸேஃப் ஒரு அம்சம் கேஸ் செகண்ட் ஷோ.
ஸ்டாண்ட் அடாப்டரில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபோனை இங்கே வச்சேன். ஸோ ஃபோன் அழகாக நிற்குதுங்களா? இப்போது அதில் சார்ஜ் ஏற போகிறேன். சார்ஜிங் ஆல்ரெடி 100% சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ எடுத்துட்டால் திருப்பி வைக்கிறேன், சார்ஜிங் வருது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் துபாயை பற்றி நூக்கன் கார்னர் இன்னும் நிறைய பண்ண போகிறோம். ஏன்னா ஃபோனும் வாங்கியாச்சு, ஃபோன்லேருந்து சூப்பராக நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது லைனாக ஒன் பை ஒன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் வேணும் எனக்கு. சரிங்களா? பை ஃப்ரம் பிகே.